கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் பண்ணி வீடியோ வெளியிட்ட கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மேல புகார் கொடுக்கப்பட்டது அரசியல் இயக்கங்கள் தாண்டி பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த விவகாரம் பேசப்பட்டுச்சு இந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் கந்தசஷ்டி கவசம் மட்டும் இல்லாம இந்து மத இதிகாசங்கள் கடவுள்கள் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இதற்கு இந்து மத ஆதரவாளர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனா முருகன் குறித்து வெளியிட்ட வீடியோ திடீர்னு தமிழகத்தின் பெருநகரத்துல இரு இருக்க மக்கள் வரைக்கும் கவனத்துக்கும் உடனடியா போயிடுச்சு இதனால தமிழகம் முழுவதும் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மேல பெரிய அளவுல எதிர்ப்பு அலை உருவாகிருக்கு அவங்க மேல கடும் கோபத்துல இருந்த பெண்கள் உட்பட சாதாரண பொதுமக்கள் கருப்பர் கூட்டம் நிர்வாகிகளை சந்திச்சு வாக்குதாத ஈடுபட்டாங்க அவங்க போற இடமெல்லாம் எதிர்ப்பாளர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு பாண்டிச்சேரியில சரணடைய போன யூடியூப் சேனல் நிர்வாகி ஒருவரை பொதுமக்கள் சிலர் அடிக்க பாய்ந்தாங்க அதே வேளையில கருப்பர் கூட்டம் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கவும் இந்து மத இயக்கங்கள் முனைப்பு காட்டின இந்த வீடியோவை வெளியிட்ட சுரேந்தர் நடராஜன் மீது கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மீதும் புகார் கொடுக்கப்பட்டுச்சு சமீப காலமா யாருமே சந்திக்காத ஒரு எதிர்ப்ப கருப்பர் கூட்டம் சந்தித்தது இதற்கு காரணம் பொதுமக்கள் மக்களோட உணர்வுகளை காயப்படுத்தியதுதான் கடும் கோபத்துல இருக்கும் மக்களோட கரங்களை சிக்கிவிடக் நினைச்ச கூட்டம் யூடியூப் நிர்வாகிகள் நீதிமன்றத்துல சரணடைய முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா கருப்பர்கூட்டம் அதிகமான வீடியோக்களை சில மணி நேரங்கள்ல நீக்கிட்டாங்க இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு அதுல கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமா அவதூறு செஞ்ச பல கோடி தமிழ் மக்களோட மனசை புண்படுத்தி கொந்தளிக்க செஞ்ச செஞ்ச இந்த ஈன செயல வாழ்க்கையில மறக்க முடியாதபடி செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள் இனிமேலாவது மத துவேஷமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும் எல்லா மதமும் சம்மதமே கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிருக்காரு பெரும்பாலான பிரச்சனைகள்ல கருத்து சொல்ல விரும்பாம அமைதியா இருக்கிற ரஜினியே இந்த கந்தசஷ்டி விவகாரம் கொதிச்சி எழ வச்சிடுச்சு